வெல்கம் டு வீட்டு நிச்சயம். நம்ம சேனல்ல போலீஸ் எக்ஸாம் சைக்காலஜிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து நம்ம பாத்துட்டு வர்றோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் டேர்ம், அதாவது விடுபட்ட எழுத்த கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங் வச்சு வரும். இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் கொடுத்துட்டு இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரிதான் மேக்ஸிமம் லெட்டர்ஸ்ல வந்து வரும். நீங்க லெட்டர்ஸ்ல வந்து ரிவர்ஸ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு போனோடனே லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏ இசட் சி எக்ஸ் இபி டேஷ் ஐஆர் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப ஏ இசட் இருக்கு, சி எக்ஸ் இருக்கு. இப்ப ஏ வந்து ஸ்டார்டிங் லெட்டர், இசட் வந்து எண்டிங் லெட்டர். இது ரெண்டும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அடுத்து பார்க்கலாம் சி இருக்கு. இப்ப ஏக்கு அப்புறம் சி வரும், ஆனா நடுவுல ஒரு எழுத்து வரும், பி வரும். சரி, சி வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த லெட்டர் வந்து டிக்கு அப்புறம் இ வந்திருக்கா? வந்திருக்கு. ஸோ இந்த லாஜிக் தான் இதுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் இங்க இசட் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. இசட் வந்து லாஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் நமக்கு ஏபின்னு வந்துருச்சுன்னா இசட் அப்புறம் ஏபின்னு சொல்லி போயிருப்போம். இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸ் வந்து இசட்டுக்கு முன்னாடி வரும். எக்ஸ் ஒய் இசட். ஸோ இங்க இசட், இங்க ஒய், இசட் ஒய் எக்ஸ், இங்க டபிள்யூ, அடுத்து இங்க என்ன வரணும்? வி வரணும். வி வந்திருக்கா? வந்திருக்கா. ஸோ இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்ப ஏ இருக்குன்னா சி, ஒரு லெட்டருக்கு அடுத்த லெட்டர் வந்திருக்கு. ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் இ. எல்லாமே வந்து நமக்கு இதுதான் வந்து வந்திருக்கா? ஏ சி ஐ வந்திருக்கு. ஸோ நமக்கு அந்த டேஷ்ல வர வேண்டிய லெட்டர் என்ன அப்படின்னா ஜி வந்து வரணும். ஜி ஆப்ஷன்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர். இருந்தாலும் நம்ம இந்த அதையும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இசட் ஒய் ரிவர்ஸ் எழுதுறேன், எக்ஸ் டபிள்யூ வி யூ டி எஸ் ஆர். இது வந்து ரிவர்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ரிவர்ஸ்ல நமக்கு வந்து இப்போ லெட்டர்ஸ்க்கு ஒரு லெட்டர் முன்னாடி வந்திருக்கு. ஸோ இசட் அப்புறம் எக்ஸ் வந்திருக்கா? வந்திருக்கு. அடுத்து வி வந்திருக்கா? வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன வரணும்? டி வரணும். ஸோ ஆப்ஷன் ஜிடி ஏ, ஆப்ஷன் ஏல இருக்கிறது கரெக்டா. நெக்ஸ்ட் ஆர் வந்திருக்கா? வந்திருக்கு. ஸோ நமக்கு முன்னாடி இருந்து ஒரு லெட்டர் விட்டு வந்திருக்கு, லாஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர் முன்னாடி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ல ரிவர்ஸ்ல இருக்கிறதும் தெரியும், டக்குனே வந்து என்னால் வந்து எழுதிட முடியும். ஸோ அதனால நான் சைல வந்து எந்த லெட்டர்ஸும் எழுதலை. நீங்க உங்களுக்கு தெரியாதனால சைல ஃபர்ஸ்ட் போனோடனே லெட்டர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான சம்மா தான் இருக்கு. இதே மாதிரி நமக்கு ஈஸியான சம்மும் கேட்பாங்க, கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ இவ்வளோதான் இந்த சம்க்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சைக்காலஜியில நமக்கு ரொம்பவே சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. உங்களுக்கு பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நடத்துகிற சம்ஸை வந்து நீங்க டெய்லி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களால ஈஸியா சைக்காலஜியில மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிறத. அப்பதான் நம்ம எப்ப வீடியோஸ் போட்டாலும் ஒன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபேஸ்புக் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.